ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் 700 கோடி ரூபா செலவில் வந்து ரீடெவலப் பண்ண போகிறதா சதர்ன் ரயில்வேஸ் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ஒரு கன்சல்டன்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக புதுசாக வந்து லேண்ட் எதுவும் அக்வயர் பண்ண போகிறதுக்கான பிளான் எதுவும் கிடையாது. பட் பில்டிங்ஸ் வந்து புதுசாக வந்து கெட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை சென்ட்ரல், சென்னை எக்மோருக்கு அதிகப்படியாக ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுற ரயில்வே ஸ்டேஷன் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன். 1873 துவங்கப்பட்ட இந்த ரயில்வே ஸ்டேஷன்னா கடந்த வருஷம் 10 மில்லியன் மக்கள் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. கடந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து 283 கோடி ஏர்ன் பண்ணியிருக்கு. இப்போ புதுசாக ரீடெவலப் பண்ண போகிற கோயம்புத்தூர் ஜங்ஷனில் மல்டிப்புள் ஸ்டோரிஸாக பில்டிங் கட்டுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு கம்ப்ளீட்டாக வந்து ஏர் கண்டிஷன்டாகவும் இருக்கும். இதை தவிர்த்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு தேவையான எல்லா மாடர்ன் அமெனிட்டிஸும் இந்த ஸ்டேஷனில் அவைலபிளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.